ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் இருக்கலாம். அதனால் எப்போவுமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த நல்ல பதிவுகளை நாம் மட்டும் பார்த்தா பார்த்தாது, மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம செய்யும் பொழுது நம்ம நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக பார்ப்போம். ஏதாவது ஒரு வயலுக்கு போகிறோம், ஒரு விதை விதைக்கிறோம், இல்லை மாடு வாங்க போகிறோம், நமக்கு வந்து வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு வியாபாரியை வந்து பார்க்க போவோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்து செய்யணும்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்து ஹோரை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா, இந்த ஹோரை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற விஷயம் வந்தது. ஹோரைன்னா என்ன? நேரம்னு அர்த்தம். இந்த ஹோரை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எல்லா விஷயத்திற்குமே நமக்கு பூரண பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹோரைகள்னால் என்ன? கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சூரியன் தான் வந்து நவகிரகத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கிரகம். இந்த சூரியனில் ஆரம்பித்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஏழு நாட்களுக்கும் ஏழு கிரகங்களால் அந்த பெயர்கள் வந்து வைக்கப்பட்டன. ராகு கேத்துக்கு மட்டும் நம்ம அந்த கிழமைகளை வந்து கொடுக்கலை. ஏன்னா ராகு கேத்து வந்து பிற்காலத்தில் சேரப்பட்ட கிரகங்கள் தான். இந்த சூரியன்லேருந்து சனி பகவான் வரைக்கும் இந்த ஏழு நாட்களுக்கும் எதனால் முதல்ல அந்த கிழமைகளுக்கு அந்த பெயர்கள் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஏன் நம்ம வந்து கோரையில் நல்ல விஷயங்கள் செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நாள். சூரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பா. அப்போது நமக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர் வந்து நம்மளுடைய தந்தை. அந்த உறவுகள் ஞாயிறு அப்படின்னு சொன்னாலே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே, நம்ம சூரியனுக்கு உகந்த ஒரு நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோம். ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். மருந்து சாப்பிட்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லாம். அரசியல் தலைவர்களை போய் பார்க்கறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு சில, சூரியனுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சூரியன் தான் நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. ஏன்னா உலகத்தில் வெளிச்சத்தை கொடுப்பவர் சூரிய பகவான் தான். காலத்தை நிர்ணயம் பண்ணுறது இரண்டே கிரகங்கள், சூரியன் சந்திரன். அதனால் சூரியனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. இந்த சூரிய ஹோரை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த சூரிய ஹோரை இருக்கும். மற்ற நாட்களில் இருக்காதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹோரை வந்து எவ்வளோ முக்கியம், சூரிய ஹோரை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருந்து சாப்பிட்றதுக்கு, அதே மாதிரி ஒரு டாக்டர் போய் பார்க்குறதுக்கு, இது எல்லாம் நமக்கு சூரிய ஹோரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹோரையாகும். அது மட்டுமல்ல, பித்ரு காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கும் சூரிய ஹோரை ரொம்ப உகந்தது. அடுத்ததாக நம்ம வந்து திங்கக்கிழமை, சந்திரன் அப்படிங்கிறது வந்து அம்மா. அர்த்தநாரீஸ்வரராக சிவன் இருக்கார் இல்லையா, அவருடைய வலபாகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும், இடபாகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும். அப்போது பார்வதி தேவியை எந்த பாகத்தில் வச்சிருக்கிறார் சிவபெருமான்? இடபாகத்தில் தான் சிவபெருமான் வச்சிருக்கிறார். இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து திங்கக்கிழமைக்கு உகந்தது. சந்திரன் வந்து முழு பலத்துடன் இருக்கக்கூடிய நாள் வந்து திங்கக்கிழமை. இந்த சந்திரன் வந்து அம்மா வழியை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய தாயிடத்துலேயும் தகப்பனிடத்துலேயும் எந்த அளவுக்கு உறவுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். சந்திரஹோரையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சந்திரன் வந்து நீருக்கு அதிபதி. அப்போ கடலில் போய் மீன் பிடிக்கிறது, கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது, கடலுக்கடியில் போய் முத்து குளிக்கிறது, இது எல்லாமே சந்திரஹோரையில் தான் அந்த காலத்தில் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சந்திரஹோரையில் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமணத்திற்கு புடவை எடுக்கணும், இல்லை மாங்கல்யம் செய்யணும், இது எல்லாமே சந்திரஹோரையில் நம்ம பண்ணலாம். நல்ல விஷயங்கள் பேசுறது, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இல்லை பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி சுபங்கள் பேசுவதற்கு சந்திரஹோரை ரொம்ப உகந்தது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஆளக்கூடிய ஒரு கிரகம். இது யாரை கூறுவது, இந்த உறவுகளை பற்றி சொல்லுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தம்பி சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லுவது. இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை காலை 6-7 செவ்வாய் ஹோரை. நம்ம உறவினர்கள் நம்மளுடைய கூட பிறந்தவங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோரையில் தீபம் போடலாம். அதே மாதிரி செவ்வாய் வந்து நமக்கு ருணம் மற்றும் ரோகம். ருணம்னா வந்து கடன், ரோகம் அப்படிங்கிறது வியாதி. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் ஹோரை நமக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் வந்து பொதுவாக இந்த செவ்வாய் ஹோரையில் அவங்க வந்து ஒரு பெரிய சர்ஜரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் ஹோரையில் அவங்க வந்து வழிபாடு செய்வதோ இல்லை செவ்வாய் ஹோரையில் பண்ணக்கூடிய எந்த ஒரு சர்ஜரியுமே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே போல் செவ்வாய் அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியது. பிருத்திவின்னு சொல்கிறது பூமி காரகன். அப்போது இந்த செவ்வாய் ஹோரையில் விதை விதைக்கிறது, அதுவும் துவரம்பருப்பு வந்து ரொம்ப, துவரம்பருப்பு மிளகாவத்தல் இது ரெண்டும் செவ்வாய் ஹோரையில் வந்து விதை போட்டாங்கன்னா அந்த விளைச்சல் ரொம்ப அமோகமாக இருக்கும். நீங்கள் செவ்வாய்க்கினுடைய அந்த பூமியவை பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்கக்கூடிய இடம் வந்து செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கும். இந்த செவ்வாய் ஹோரையில் இந்த போன்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அதுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது புதன். புதனை புத்திகார கண்ணு சொல்கிறோம். உறவின் முறையில் பார்த்தா நமக்கு தாய் மாமா அம்மாவினுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் புதனால் ஆதிக்கம் செலுத்துது. அதனால் நமக்கு வந்து இந்த தாய் வழி மாமா தாய் மாமன் உறவு வந்து புதன் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் ஹோரையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், காலையில் 6-7 மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க, ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் புதன் ஹோரையில் தீபமேற்றி மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அந்த வியாதி வந்து தீரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இந்த படிப்பில் வந்து ஆர்வம் குறைவாக இருக்கிறவங்க, மறதி இருக்கிறவங்க, இதில் வந்து இதுக்கு குழந்தைங்கன்னு பெரியவங்க கூட மறதி இருக்கிறவங்க வந்து முக்கியமாக இந்த புதன் ஹோரையில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. பச்சைக்கல் பூரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பச்சைக்கல் பூரத்தை மகாவிஷ்ணுவுக்கு வந்து கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்து ஹயக்ரீவரை வந்து இந்த சமயத்தில் உபாசனை பண்ணால் நல்ல ஞானம் பிறக்கும். அதனால் புத பகவானுக்கு இந்த புதன் ஹோரை காலை 6-7 வரைக்கும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஞானம் பிறக்கும். விஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாத நமக்கு மெமரி லாஸ் ஞாபக மறதி இருக்கிறவர்கள் இந்த ஹோரையை வந்து பயன்படுத்தலாம். பூமி, நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த செவ்வாய் ஹோரையில் போய் பார்த்து செவ்வாய்க்கிழமையில் நம்ம வந்து பூமி சம்மந்தப்பட்டதை நம்ம சொல்கிறோம். புதனும் பூமிக்காரகன் தான், ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன், ஒரு நிலத்தை பதிவு பண்ணுறது, பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு வந்து புதன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாகும். அதனால் ரியல் எஸ்டேட் வந்து நிலத்தை விற்பவர்கள் செவ்வாய் ஓரையிலையும், அந்த பத்திரத்தை பதிவு செய்பவர்கள் புதன் ஓரையிலையும் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வியாபாரங்கள் நன்றாக இருக்கும். புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் துணி வியாபாரம் செய்கிறவங்க, அதே மாதிரி இப்போல்லாம் நம்ம சொல்கிறோமே மொபைல் வியாபாரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த புதன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக அமைகிறது. கிரகங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்ம வந்து இன்றைக்கி சொல்கிறோம் எத்தனையோ விஷயங்களை, ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஆனால் ஒரு 4000-5000 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த துறைக்கு இந்த கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும். இந்த கிரகத்தை வந்து நம்ம இப்படி வணங்கினால் நமக்கு அது நன்மையை செய்யும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவோ சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நமக்கு புத்தி காரகன். படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் ஹோரையில் நீங்கள் வந்து ஹயக்ரீவரை வந்து உபாசனை பண்ணுறது, கோவில்களில் கூட போய் பார்த்தீங்கன்னா துளசி வந்து புதனுக்கு உகந்த ஒரு ஹர்ப்னு சொல்லலாம், ஒரு மூலிகை. அதனால தான் காலையில் தீர்த்தத்தில் துளசியை போட்டு சாப்பிட்டா நமக்கு நரம்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும்னு கோவில்களில் நமக்கு ஒரு முறையாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த கிரகங்களில் வந்து நம்ம இன்றைக்கி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் 4 கிரகங்களை பார்த்தோம். வியாழன் வெள்ளி சனி மற்ற 3 கிரகங்களையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்காக கண்டிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவியை ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.